இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிடிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு ஆப்ஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. தற்போது வந்து குடும்பத் தலைவர் பேரை வைத்தே வந்து ரேஷன் கார்டு நம்பர் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா புது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய கிராமம் எதுவோ அது வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கடை குறியீடுன்னு இருக்கும், கடை பொறுப்பாளர் பேர் இருக்கும், கடை பேரில் வந்து உங்களுடைய ஊர் பேர் ஷோ ஆகும். உங்களுடைய ஊர் எதுன்னு கண்டுபிடித்த பிறகு குடும்ப அட்டைகள்னு இருக்கும், மொத்த குடும்ப அட்டைகளில் எத்தனை நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேட் பண்ணுங்கள். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை எவ்வளோ இருக்குது, ஏஏஒய் அட்டைகள் எவ்வளோ இருக்குது, சர்க்கரை அட்டை எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா குடும்பத் தலைவர் பேர் இருக்கும், மின்னணு கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இருக்கும் முன்னாடி குடும்பத் தலைவர் பேர்ன்ற ஆப்ஷன் கிடையாது. தற்போது இந்த ஆப்ஷன் வந்து என்ன போயிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் ரேஷன் கார்டு நம்பர், அட்டை வகை, குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்கள் எத்தனை பேர், சிறியவர்கள் எத்தனை பேர் இருக்கும், உங்களோட நேம் கண்டுபிடிக்க முடியும்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ஃபைண்ட் இன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களோட நேம் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட நேம் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் உங்களோட நேமை கண்டுபிடித்து அதற்கு நேராக இருக்க ரேஷன் கார்டு நம்பர் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய அட்டை என்ன வகை அட்டைன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, சிறியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த டிசன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் புதிதாக எனபிள் பண்ண ஆப்ஷன். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களோட நேம் தெரிஞ்சு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் தெரியலனா உங்களுடைய பெயர் பயன்படுத்தி ஈஸியாக ரேஷன் கார்டு நம்பர் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஞ்சம் பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.